நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 27 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். ஐநாவின் வளர்ச்சி திட்டமான யுஎன்டிபி என்ற திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டியுள்ள அவர், இந்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் வறுமை கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதை புள்ளி விவரங்களுடன் கூறியிருப்பதை பகிர்ந்துள்ளார். 2005-2006 முதல் 2015-16 வரையிலான காலகட்டத்தில் உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைந்த நாடாக இந்தியா உள்ளதை இந்த அறிக்கையின் தகவல் மூலம் அறிய முடிவதாகவும் இந்த சாதனை நல்ல முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 75 நாடுகளில் ஐநாவால் எடுக்கப்பட்ட தகவல்களின்படி 65 நாடுகள் கணிசமான அளவிற்கு வறுமையை குறைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் சர்வதேச தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூலை 18 தேதி நெல்சன் மண்டேலாவின் நினைவாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தன்னலமற்ற தியாகத்தின் தலைவரும் மனிதகுல மாண்பு, சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றுக்காக பாடுபட்டவருமான நெல்சன் மண்டேலாவை உலக மக்கள் அனைவரும் நினைவு கூறுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.